திருமலைப்பேட்டையில் எழுந்தளிக்கும் வள்ளலார் நிலையம் டிவி பட்டணத்தில் எழுந்தறிவிக்கும் வள்ளலார் அருள் ஜோதி ஆண்டவர் திரு அருள் அருளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வீட்டில் தொடங்கினார் அப்பா சுப்பிரமணிய கவுண்டர் தொடங்கி அதிலிருந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் தனியாக இங்கே வந்து கோயில் கோயில் கட்டணும்னு சொல்லி அது ரெடி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கோயில் கட்டினாங்க கோயில் கட்டி அறுபத்தொன்னில் திறப்பு விழா பண்ணாங்க திறப்பு விழா பண்ணி சான்றோர் பெரியோர்களெல்லாம் வந்து கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் சா சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் பெரிய இன்னல் எல்லாம் பண்ணாங்க பெரிய துன்பமெல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இதற்கு எதிர்ப்புகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அதில் எல்லாம் இது எடி இதில் வந்து வெளியே வந்து அது எப்படி இருந்தாலும் அவர் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு முறை பெரியவர் வந்து சொன்னார் இப்படி வந்து நீங்கள் நிலையை தனியாக தான் வைக்கணும் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணால் சரி வராது அதனால் தனியாக நீங்கள் கோயில் கட்டி இது பண்ணுன்னு சொன்னாலும் அப்போ வாங்கினாங்க இந்த இடம் அப்போ வந்து வெறும் ஐநூறுபாய்க்கு தான் வாங்கினாங்க இந்த பத்து சென்ட் இப்போ வரலாம் அதுக்கு ரொம்ப விலையே அது எவ்வளோன்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ இதில் இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரியவர்கள்லாம் சேர்ந்து பெரிய இங்கே மில்லுக்காரெல்லாம் இருக்காங்க மண் நாக்கர் மற்ற எலும்புக்கரு நாய்க்கா ஐயரு இவையெல்லாம் வந்து தலைவராக இருந்து பண்ணாங்க ஒரு எண்பது வரைக்கும் நல்லா சிறப்பாக இருந்தாங்க வாரம் வாரம் கஞ்சி வச்சு இது பண்ணி அப்புறம் புரட்டாசி மாதம் அவர் பிறந்த நாள் வர இதான் தை பூசம் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விழாவை பண்ணாங்க விழாக்கெல்லாம் பெருசாக பண்ணி நடைபெற்று வந்த நடைபெற்று இருந்துச்சு இப்போ இடையில கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாங்கனா கேட்டால் கொஞ்சம் கம்மி நிறுத்தினோம் அதில் கொஞ்சம் வ செய்வோம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மாத்திரம் பண்ணிட்டு வந்திருந்தோம் இதில் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இது பண்ணி அதில் இடையில வந்து கட்டுறதுக்கெல்லாம் இடம் வா வாங்க நாங்கள் இடம் வாங்கி அப்புறம் கட்டுறதுக்கு வேறு எல்லாம் ஒவ்வொரு ரூபா ஐம்பது விசா இதெல்லாம் வரிசை போட்டிருக்காங்க அறுபத்தொன்னில் வந்து அவ்வளோ எல்லாம் செஞ்சுருக்காங்க ஏதோ சில பேர் வந்து பத்து ரூபாயெல்லாம் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து ஒரு ரூபா ஐம்பது விசாவெல்லாம் ரசீது இருக்குதுங்க அந்த ரசீதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் காமிக்கிறதுக்குல்ல இப்போ டைம் இருக்குறதில்ல சொல்கிற இதில் இது நடைபெற்று இதெல்லாம் பண்ணாங்க அது வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து

இவர் சிலை இருக்க அந்த சிலையை வச்ச ஊர்காலம் வருவாங்க இந்த கஞ்சி பாத்திரம் மாதிரி அங்கங்கே இந்த அரிசி போடுவாங்க அரிசி கொடுப்பாங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அரிசியை கொண்டாந்து க இங்கே வந்து கஞ்சி கச்சு மறுபடியும் கொடுப்போம் எல்லாத்துக்கு அது பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வாரம் வாரம் வந்து குழந்தைகள்லாம் வருவாங்க நிறையா இப்போ இருக்காங்க இப்போல்லாம் பெருதி இப்போல்லாம் அறுபது வயசு ஐம்பது வயசு ஆகிட்டாங்க இப்போ சொல்லுவாங்க அப்போல்லாம் கஞ்சி ஊற்றுனீங்களே இப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு இடையில இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் அந்த இப்போ தொடங்கி நாங்கள் வந்து இப்போ இங்கே தனலட்சுமி அம்மா அங்கே வந்து போன வருஷம் வந்து இது தொடங்கினாங்க அவங்க வந்து தொடங்கி வச்சது வந்து இப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வரோம் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வர்றோம் இன்னும் சிறப்பாக நடத்த பண்ணுற பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கைங்கரியமாக இருக்கோம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஏதோ பொருளு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் செய்கிறாங்கெல்லாம் இப்போ ராஜா நலட்சுமி லட்சுமி அவங்க முத்தம்மா ஐயா ராதாகிருஷ்ணன் இவெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டுருக்குறாங்க ராமலிங்க இவெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க கோயிலை சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொஞ்சம் வர்றவங்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் ஏதோ ம அன்னதானம் மாதிரி வேலைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ பண்ணிட்டுருக்குறோம் இப்போ இப்போ கொஞ்சம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பத்து பேர் இப்போ இருதான் இருந்தாங்க இப்போ வர வர இப்போ ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இப்போ எழுபது பேருக்கு பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க வர வாரம் பண்ணி இப்போ அதே சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் வெளியூர்காரெலாம் வர்றாங்க நிறையா வந்து ரெடி பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்சதை ஏதாவது செஞ்சுட்ருக்குறோம் இன்னும் செய்ய போகிறோம் செய்கிறக்கு எங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணுறோம் உதவி பண்ணாங்கன்னா செய்வோம் மறுபடி எங்களால் முடிஞ்சு செஞ்சு இது பண்ணிட்டுருப்போம் ஓம் அருள் பெரும் ஜோதி தனிப்பருவம் கருணை அண்ணா வந்து நான் குழந்தையா அதுக்குள்ளேயே இப்படி சின்ன குழந்தையா இருக்கீங்க கூரை வீட்டில் தான் இந்த சாயம் பெச்சுருந்தாங்களாங்க வளலாதுடைய வளல்லாதுடைய படத்தை வச்சு அண்ணன் கும்பிட்டு இருந்தாங்க அப்போ சாமியாருக்கா வருவாங்க வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச கொஞ்சம் நின்று அவங்க வீடு கட்டி அப்புறம் வீட்டுக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் வேண்டாம் அங்கேயெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் இங்கே இடம் வாங்கி சரி வீடு ஒரு கோயில் கட்டி நம்ம கொண்டு போய் வளரலா வடி வச்சுக்கலன்னு அப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல விபத்து தெரியுங்க நாங்கள்லாம் வந்து பாகபாத மணி வேடில் தினம் வரு பக்கத்தால் இருக்க தினம் எதோ எங்கள் ஊர் தானுங்க தினம் வருவோம் தினம் வந்து இப்போ எங்கள் கண்ணு கூட எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் ஏதோ செய்வோம் கும்மி எல்லாம் அடிப்பாங்க அப்போ அந்த சாமி அதுங்கெல்லாம் இங்கே வந்துருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா படிப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் அண்ணா நல்லா செஞ்சிட்டு இருந்தாங்க உடம்பு சரியில்லாத ஆகி போயிதே போ கொஞ்சம் நின்று போச்சு போன வருஷம் வந்து இங்கே விழா நடத்துனாங்க அப்போ தான் வந்து நான் வந்து அன்னைக்கு தான் வந்தேன் கோவிலுக்கு வந்து சே என்னடா விழா நடத்துவாங்க ஜோதி சொல்லிச்சு நீங்கள் வாங்க நம்ம கோயிலெல்லாம் விழா நடத்துவாங்க அப்படியே மெட்ராஸில் வந்து என்னென்னமோ ஊர் இருந்தாலும் எல்லாம் வருவாங்கம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு சேசோதினமாக எப்படியோ கோயில் நம்மளுக்கு நடந்தால் போகுது எப்படியாவது அது வந்து மூடி இருக்கிற கோயில் தகுந்த சிதந்திரப்ப நம்ம செய்யச்சா அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் காலையில் வந்தேன் காலையில் வந்து எல்லாம் எல்லாம் விழாவெல்லாம் நல்லா நடந்து அப்புறம் அம்மா இங்க எல்லாத்தையும் எங்களை கூப்பிடுச்சு கூப்பிட்டு நாங்கள் வந்திருந்தோம் அப்போ அப்ப இவங்க சொன்னாங்க அம்மா நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலில் வந்து அகவல் பகாயின் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்போ அனி தினமும் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அம்மா எங்களால் அனி தினமும் வர முடியாது நாங்கள் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் சனிக்கிழமை பண்ணுங்கன்னெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒத்து வராதுங்கம்மா வியாழக்கிழமை பண்ணிக்கினால் நாங்கள் வந்து எங்களால் நாள் முடிஞ்சதுன்னா நாங்கள் வந்துடுவோம் படிக்கிறது பொண்ணு கூட வந்துடுவோம்மா நாங்கள் அப்படின்னு சொன்னோம் சரிங்கம்மா நீங்கள் அப்படியே செய்யுங்க எப்படியாவது வந்து நீங்கள் தகவல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சேவின்னு சொல்லி அப்புறம் எங்கள் திருவாசம்படிக்கிற கேட்டெல்லாம் சொன்னேன் எப்படியாவது வாங்கம்மா நீங்களும் நம்ம போய் எப்படியாவது அந்த இத்தனை நாள் எங்கள் அண்ணன் உங்கள் கோயிலுக்கு முடியிருந்துச்சு இப்போதான் தேர்ந்துருக்குது நம்ம போய் எப்படியாவது அதுக்கு சீரஞ்சமாக செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவங்களும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்போ நாங்களே எங்கள் வீட்டுக்காக ஆமாம் மாமா வந்து இப்படி போயிட்டது நம்ம போகிறத நல்லது அப்படின்னு சொன்ன வந்து நான் நேரத்துலேயே வந்து இங்கே உட்காந்து அவங்களும் வந்தோடனே பாராயணம் பண்ணுறேன் இதுக்கெல்லாம் காவணுமே தனலட்சுமி அம்மா தான் ஏன் தெரியுமா எனக்கு தெ இங்கே வந்து படிக்கணுங்க அந்த எண்ணமே தெரியல எனக்கு நீங்கள் சொல்லலிங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் வேண்டாம் எங்கள் திருவாசம் முடிச்சுட்டு அங்கே தான் இருப்போம் நம்ம சிவன் கோயிலுதான் இருப்போம் ஆனால் நீங்கள் வந்து இது ஊக்குவிச்சு அம்மா நீங்கள் எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சரிங்கம்மா நாங்கள் படிக்கிறோம் வாரம் வாரம் படிச்சுடுறோம்மா எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த அவன்ப்பா படித்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்துருக்குறீங்க இன்னும் வேணுங்கிறது எது எது வேணுமோ எல்லாம் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து செஞ்சு நாங்கள் செய்கிறோங்க அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் அப்பா கட்டி வச்ச நான் வந்து பொன்னசாமி அண்ணன் சுப்பிரமணிய கவனியோடைய மகன் எங்கள் பெரிய மகன் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டில் வள்ளலாறு படம் வச்சு அப்பா பூஜை பண்ணார் அப்புறம் அறுபத்தி ஒன்றில் இங்கே தேவசாவணி பட்டணத்தில் ஒரு இடம் வாங்கி கோயில் கட்டினாருங்க கோயில் கட்டி நல்லபடியாக நடத்திட்டு இருந்தார் நாங்களாம் அகவல் படிப்போம் வந்து இப்போது இப்போ நான் காலையில் காலையில் தினசரி வந்து அவர் இறந்தக்கப்புறம் இப்போ தினசரி வந்து நாங்கள் காலையில் தீபம் போட்டு போவேன் கோயில் வள்ளலார் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து ஆரம்பிச்சுருக்குறாங்க இந்த கட்டடத்தில் அறுபத்தி ஒன்றில் ஆரம்பித்து இதோட நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அறுபத்தி மூணாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடினோம் அறுபத்தி ஒன்றில் ஆரம்பித்து இடையில் ஒரு பத்து வருடங்களா பத்து இருபது வருடங்களா இடையில வந்து அது சில காரணங்களுக்காக தடை போட்டு நின்றுச்சு பல எதிர்ப்புகளுக்கு மீறி அது ஆனால் தினமும் கோயிலில் வந்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து தீப வழிபாடி பண்ணிட்டு போயிடுவாங்க ஏதோ சில தடை காரணங்களுக்காக பல காரணங்கள் இருந்தது ஐயா சொன்னாங்க எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்கன்னா நான் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எங்களுக்கு அதை எழுதி கொடுங்க நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் ஐயா வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எப்பயுமே தடை சொல்லலை நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்கிறது தான் ஐயாவுக்கு வந்து பிடிக்கல எழுதி கொடுங்கன்னு கேட்டால் அது ஏன்னால் இது இந்த எப்படி எழுதி கொடுக்க முடியும் அது நிகழ்ச்சி நடக்குமா இல்லையான்னு தெரியல ஆனால் நடக்கிறங்கிறது என்ன ஐயாவோடைய வழிபாடு நடக்கணுங்கிறது தான் நோக்கம் ஆனால் அதை எடுத்து யார் செய்வாங்கிறது ஐயா நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு பழக்கம் இருக்கனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்பிக்கை தோணலை ஐயா விட்டுட்டாங்க அதை பற்றி ஆனால் ஐயா அவங்களோட ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு இது நடைபெறணுமே என்ன செய்ய அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் இருந்துக்கிட்டே இருந்தது தான் அது பார்த்திங்கன்னா போன வருடம் ஜூன் மாதம் அதாவது ஆயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் மூணாந்தேதி வந்து தனலட்சி அம்மா ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வந்து வந்து பார்த்து ஜோதியை பார்த்து பேசி எப்படியாவது இங்கே அந்த அகவல் பாறை நடக்கணும் பெருமானோட வழிபாடு நடக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை நிறைவேற்றி தொடங்கிட்டாங்க அதை தான் நாங்கள் அறுபத்தி மூணாவது ஆண்டு பலாவாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மிக விமரிசையாக ரொம்ப நல்ல விதமாக அதை நாங்கள் விழா சிறப்பாக செய்து முடித்தோம் அந்த அந்த விழா சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு காரணம் தள்ளஞ்சி அம்மா அவங்க தான் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய நோக்கமே ஒன்று தான் நிறைய பேர் கேட்டாங்க என்னமோ தெரில ஜோதியாவுக்கு அம்மா மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே கேட்டு அந்த நம்பிக்கை வரல ஏன்னால் பல முறை வந்தும் அவங்க எளிமையான முறையில் வந்து உட்காந்து காத்திருந்து வள்ளலார் நிலையத்திலும் சரி ஐயாவோட வீட்லேயும் சரி சரி ஐயா வேலை பார்க்குற இடமும் சரி தொடர்ந்து போய் போய் சொல்லி ஐயாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க கேட்குறாங்க இவங்க நிச்சயம் நல்லா நடத்துவாங்க அதை இப்போ நம்ம ஆரம்பிக்கலான்னு ஒரு நம்பிக்கை ஐயாவுக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அதை ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பிக்கும் போது நானும் வந்து கலந்துக்கிட்டேன் அந்த முதலாம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது நான் வந்து கலந்துக்கிட்டேன் அப்போல்லாம் பக்கத்தில் எனக்கு உணவல் பேட்ட சபை கேட்பேன் நான் இங்கே சன்மார்க்க சம் இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்பேன் சொல்லுவாங்க நம்ம தளி ரோட்டில் இருக்குது யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா செடி முட்பதர்களோடு மறைஞ்சி கிடந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விழா அப்போ வந்தப்போ தான் தெரியும் இவ்வளோ பக்கத்தில் போகிற ரோட்டில் தான் இருக்காங்கிறது தெரியும் ஏன்னா நாங்கள் சமத்துவ சபைக்கோ மற்ற சபைக்கோ நாங்கள் போய்கிட்டுருந்தோம் அப்போ தான் நண்பர் தங்கவில்லையா மூலம் நான் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து டிராப் பண்ண சொன்னார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்து ஐயா என்னை எங்கள் விட்டுருங்க விழா நடக்குது அப்படின்னு என்ன சொல்லாமே கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போகும்போது தான் அந்த மாதிரி விழா சிறப்பாக நடக்குது இடம் இங்கே தான் இருக்குங்கிற விஷயத்த தெரியும் அம்மா அவங்க அப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்புறம் ஐயா அவங்களையும் பார்க்குறேன் ஜோதியாகவும் பார்க்குறேன் அப்புறம் விழா அந்த அந்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு அப்போ ஆட்கள் வந்து ஆரம்பத்தில் யாருமே வரலை அப்போ ஆனந்தலட்சுமி அம்மா மட்டுந்தான் இருப்பாங்க அவங்க மட்டும் காலையில் வியாழக்கிழமை எப்பயும் காலையில் வந்து அகவல் அவங்களா பாடிக்கிட்டு இருப்பாங்க அவரும் அம்மா அவர்களும் அவர்களும் அம்மாவுடைய அவர்களும் வந்துடுவாங்க வந்து உட்காந்துட்டு யார் வந்தாலும் வராட்டி பத்து மணிக்கு அவங்க வழிபாட ஆரம்பிச்சுருவாங்க அகவல் பாராயணத்தை பாட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பித்தேன் நான் வந்து பார்த்துட்டு சரி அம்மா மட்டும் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் கூட சேர்ந்து அம்மாவோட அந்த வழிபாடு நடத்த ஆரம்பித்தோம் வழிபாடு நடத்த ஆரம்பித்தோன்னா ஐயாவோட துணைவியார் அவங்க என்ன பண்ணுவாங்க உணவு இல்லாமல் நம்ம நிறைவு பண்ணக்கூடாது வழிபாடு முடித்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வருவாங்கன்னு கணக்கு பண்ணி உணவு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் ஜோதி வழிபாடு முடித்து மதியம் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு நாங்கள் நிறைவு பண்ணுவோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பேசுகிறாங்க அம்மா ஒரு மாதத்தில் எல்லா பக்கமும் புதுசு தன்னைக்கு ஒரு தடவை தான் நடத்துகிறாங்க நம்ம தொடர்ந்து ஒரு மாதத்தில் நான்கு நாட்கள் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குமேம்மா யாரும் வரமாட்டாங்களே ஏன்னா அது வேலை நாட்களாக இருக்குது லீவு நாளாக இருந்தால் நமக்கு பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் ஆனால் அதுக்கு ஆனந்தலட்சியம்மா சொன்னாங்க யார் வந்தாலும் வராட்டி நான் வருவேன் நீ வா உன்னால் வர முடியுமா அப்படின்னாங்க ஆமாம் அவசியம் நான் வரேன் அப்படின்னு அதே மாதிரி சில நேரத்தில் நான் தாமதப்பட்டு ஏன் பனி காரணமாக கொஞ்சம் லேட்டானாலும் அவங்க உட்காந்து பாடிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும் பாடிட்டு இருப்பாங்க ஐயாவோட தீபத்தை ஏற்றிட்டு அகுவல் பாறைனா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வந்து கலந்து பாட ஆரம்பித்தோம் அப்புறம் திருவாசகம் பாடுறவங்க எல்லாத்துட்டையுமே அம்மா போய் சொன்னாங்க அம்மா இங்கே மாதிரி அகவல் பாடுவாங்க ஏன்னா அவர்களும் திருவாசகம் பாடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தில்லை நகர் கோயிலில் சிவன் கோயிலில் திருவாசகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலமும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இரு ஐயா இருபத்தைந்து வருடமாக திருவாசகம் பாடிட்டு இருந்தாங்க அப்போது அம்மா தனலட்சி அம்மா முதல் முறை வந்து ஐயாக்கிட்ட வந்து அகவலில் பெருமானவருடைய இடத்துல பெருமானோடைய அகவல் பாடாமல் இருந்தால் எப்படி அது பாடியே ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்கும் போது ஐயா சொன்னாங்க தாராளமாக பண்ணிக்கலாங்கம்மா பாடலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க அப்போது தனலட்சுமி அம்மா வந்து ஆனந்தலட்சுமி அம்மா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் திருவாசகம் பாடுறீங்க ஐயாவுடைய பெருமானவருடைய இடத்துல போய் நீங்கள் நீங்கள் பகவல் பாராயணம் பண்ணுங்கள் அது அவசியம் நீங்கள் பண்ணணும் உங்களால் முடியும் நீங்கள் வாங்க பண்ணுங்கன்னு சொல்லி அம்மாவோட சொன்னோடனே அவங்களுக்கு திருவாசம் பாடிட்டு இருந்தவங்களுக்கு பகவல் பாராயணம் பண்ணுறதுல ஒரு ஈடுபாடு ஆரம்பிச்சிது அந்த ஈடுபாடு வந்தது பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் வராட்டியும் அகவல் பாராயணம் பண்ணணுங்கிறது அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக போயிடுச்சு அவர்களோடு சேர்ந்து திருமந்திரம் பாடுற எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே மாதிரி நம்ம சன்மா இருக்க ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குழு ஆரம்பித்து எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்தோம் எல்லாருக்கும் இங்கே மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எல்லாருமே வரலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அப்போ இடையில ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க நம்ம நான்கு நாட்கள் நடத்த முடியாது இடையில வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடத்தலாம் இல்லை திங்கட்கிழமை நடத்தலாம் பௌர்ணமிக்கு நடத்தலாம் அமாவாசைக்கு நடத்தலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை இருந்தாங்க இடையில திடீர்னு அதுவும் தடைபட்டு நின்னது அப்போது தனலட்சி அம்மா சொன்னாங்க ஏன் தடைப்பட்டு நிற்குது தயவு செஞ்சு பெருமான இடத்துல அகவல் பாடாமல் இருக்கிறது மிக 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 கொடுமையான ஒரு விஷயம் அது ஏற்றுக்கவே முடியாது தயவு செய்து அகவல் பாடாமல் மட்டும் அங்கே இருத்துறாதீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை மட்டும் நிறுத்திடாமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது திருப்பி அம்மா என்ன பண்ணாங்க சொல்லுறது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க திடீர்னு பார்த்தா நான் இங்கே வந்திருக்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம பேசுவோம்னு சொல்லிவிட்டு ஐயாக்கிட்ட போய் கேட்டாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம அகவல் பாடிக்கலாமா நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு சரியாக நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு கேட்டால் ஐயா சொன்னாங்க அகவல் பாடுறதுக்கோ வழிபாட்டுக்கோ நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆனால் நான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் என்னோடது இருக்குது உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு ஐயா கேட்டது என்னென்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்தணும் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது எனக்கு அது மட்டும்தான் ஏன்னா எல்லோரும் வந்து ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க இடையில் வர நின்றுனால எனக்கு ரொம்பவே மனநிலை அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார் இப்போ கூட அப்பா பற்றி நீங்கள் பேசுங்கான்னு சொன்னப்போ எனக்கு அழுகை மட்டும்தான் வரும் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அப்பா மேலே அவருக்கு இருந்த ஒரு மரியாதையும் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வரலாறுடைய சன்மார்க்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழையே ஆரம்பித்து அறுபத்தி ஒன்றில் ஒரு நிலையத்தை உருவாக்குனார் அப்படிங்கிற போது அது பெரிய விஷயம் அவர் மனசுக்குள்ளே ரொம்பவே இருந்தது இதை அடுத்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியலையிற ஒரு ஆழ்ந்த வருத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அவர் சொன்னார் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஆர்வத்தில் செஞ்சுட்டு நிறுத்திடாதீங்க தொடர்ந்து நடத்துகிற எந்த விஷயத்தையும் நடத்துங்க எப்போ வேணாலும் வந்து நடத்துங்க நான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காலையில் எந்த சூழ்நிலையிலும் ராதாகிருஷ்ணன் ஐயா பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்து தீப வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அவர் அதுக்கப்புறம் அவர் பணியிருக்கனால அங்கே போயிடுவாங்க இது போக இங்கே தியானம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஐயா அதுக்கும் தடை சொல்லலை நீங்கள் தாராளம் வந்து தியானம் செய்யு சொல்லி அவங்களும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும் அமாவாசை அப்பையும் வந்து தியானம் பண்ணி இருக்காங்க அது யார் வழிபாடு பண்ண வந்தாலுமே ஐயா வந்து அதுக்கு தடை சொல்கிறது இல்லை நிகழ்ச்சி நடத்துங்க எந்த ஒரு வழிபாடோ ஒரு தியானமோ நிறுத்தம் மட்டும் கூடாது தொடர்ந்து நடத்துங்க அதுக்காகத்தான் ஐயா அப்பா வந்து இந்த விஷயத்தை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஐயா சொன்னாங்க அது அந்த விஷயம் பேசும்போது எனக்கு ரொம்பவே ஒரு ரொம்ப ஒரு இதாக பட்டுச்சு ஏன்னா ஒன்று தனச்சி வந்து எக்கார்ந்து கொண்டும் அகவல் பாடாமல் இருக்கக்கூடாது ஒரு இடத்துலன்னு சொல்கிற ஒரு அம்மாவுடைய ஒரு ஒரு நோக்கமும் ஐயா அந்த நிகழ்ச்சி எக்கார்ந்து கொண்டும் தடையில்லாமல் போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அது அதே மாதிரி ஆனந்த அம்மா யார் வந்தாலும் வராட்டியும் இந்த அகவல் பாராயணத்தை நான் நிச்சயம் நான் பாடிக்கிட்டே இருப்பேன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்காக நான் கூட இருந்து உறுதுணையாக இருந்து நடத்திட்டு போனு நான் ஒரு முயற்சி செஞ்சேன் அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா முதல்ல ரெண்டு பேர் மூணு பேர் வர ஆரம்பித்தவங்க வர 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 அதிகப்படுத்தி அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முப்பது பேர் நாற்பது பேர் வர ஆரம்பித்தாங்க அதேமாதிரி வழிபாட்டுக்கும் நிறைய பேர் வர முடியாதவங்க அந்த வழிபாட்டுக்காக வந்து கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு சீரும் சிறப்பாக இதை போய் கொண்டு இருக்குது இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா தனிச்சிம இடையில வந்து எப்போல்லாம் சோர்வாக இருக்குதோ சில சில அடிப்படை தேவைகளை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லுவோம் கூப்பிட்டுட்டு எந்த ஒரு தடை வந்தாலும் சரி ஏதாவது ஒரு உங்களுக்கு மன ஒரு குழப்பம் வந்தாலும் சரி நான் இருக்கிறேன் கூட இருந்து உங்களுக்கு ஒத்துழைச்சி என்ன செய்யணுமோ நான் செஞ்சு தரேன்னு சொல்லி ஊக்குவிச்சு இடையில கொஞ்சம் சோர்வாக பேசினா கிளம்பி வந்துடுவாங்க வந்து உட்காந்து ஐயாட்டை பேசிட்டு எல்லாத்துட்டியும் பேசிட்டு ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் போட்ட மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க அது ஒரு பெரிய ஒரு இதாக நான் நினச்சோம் என்ன திடீர்னு அங்கேருந்து கிளம்பி கிளம்பி வந்துடுறாங்களே எப்படி அவங்களால் அப்படி முடியுது ஏன்னா பக்கத்தில் வந்துட்டே வேலை இருக்குன்னு நம்மளால் வர முடியல ஆனால் அங்கேருந்து வந்து ஐயாட்டை கேட்டுட்டு ஆனந்தலட்சுமி லட்சுமி போய் சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு பேசிட்டு எப்படியாவது நடத்துங்க அடுத்த கட்டத்துக்கு குழந்தைகள்கிட்ட பெருமானார கொண்டு போவாங்க ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஐயா பற்றி தெரியாது ஏன்னா இப்போ பெரியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வர ஆரம்பிச்ச நிறைய சன்மார்க்கு அன்பர்கள் வந்து உடுமலைப்பேட்டையில் வகையில் நிலையம் இருக்குது தெரியாமல் இருந்தாங்க இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகவல் பாராயணம் பண்ணுறதோ வாட்ஸ்அப்பில் போடுறதோ பார்த்துட்டு இங்கே இருக்குங்கிற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஐயா ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்களோட சேர்ந்து சில பெரியவங்கள் தவறுனதுக்கப்புறம் யாருமே அது கொண்டு போகலை தெரியாது இங்கே தான் இருக்குங்கிறதே தெரியாது புதன்மண்டி கிடஞ்சது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம முத்தம்மா அம்மா அவங்களும் ராமலிங்கம் ஐயா அவர்களும் வந்து சுத்தம் பண்ணி எல்லாமே ஒரு செடிகள் பூச்செடிகள் எல்லாம் வச்சு இன்னைக்கு அப்படியே அந்த இடத்த மாற்றிட்டாங்க தினமும் காலையில் அவங்க வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து இந்த வேலையாக கோயில் இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க அடுத்த கட்டத்துக்கு இது போகணும்னு அம்மா கேட்டாங்க குழந்தைகள்கிட்ட ஐயா வருமான அகவல் பாராயணம் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஐயாவை பற்றிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் இப்போ ஆரம்பிங்க இப்போ இந்த விதை போட்டால் தான் பின்னாடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சி செஞ்சிகிட்ருக்கோம் அதேமாதிரி அடுத்த க நீ வரும் காலத்தில் தினமும் இங்கே கஞ்சி ஊற்றணும் வழிபாடு பண்ணிவிட்டு உணவு எல்லாத்தையும் கொடுக்கணும் டெய்லி கொடுக்கணும் அது மட்டும் நோக்கம் இல்லை யார் நம்ம ஐயாவோட பெருமானினோடைய இடத்துக்கு வந்தாலும் பிணி அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த பிணியோடு போகக்கூடாதுங்கிறதான் என்னோட நோக்கம் அம்மா அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து இனி வர காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அடிப்படை வசதியில் அதிகமாகி தினமும் எப்படியாவது கஞ்சி ஊற்றணும் உணவு கொடுக்குறதும் டெய்லி கொடுக்குறதும் நம்ம தொடர்ந்து செய்யணும் குழந்தைகளுக்கு செய்கிற அந்த அகவல் பாராயணத்தையும் தொடர்ந்து கொண்டு போகணும் அதே மாதிரி இன்னும் தெரியாத சன்மார்க்க அன்பர்களுக்கு எப்படியாவது இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்குறதான் அவரோட வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா இது நம்ம மட்டும் வச்சு கொண்டு போனால் எந்த பிரயோஜனம் இல்லை ஏன்னா எனக்கு அகவல் பாராயணம் தெரியும் ஆனந்தலட்சுமி மாமாவுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் வீட்லேயும் உட்காந்து பாடிக்கலாம் அது எந்த பிரயோஜனம் இல்லை ஆனால் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பெருமான பற்றி பாடும்போது தான் அந்த அன்பு பரிமாறும் பரிமாறப்படுற அன்பில் தான் அருள் இருக்குது நேற்று கூட பழனியில் வந்து விழா எடுத்திருந்தாங்க அதுக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு அம்மா வச்சுருந்தாங்க அருளறியார் தமையறியார்ங்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பு வச்சுருந்தாங்க அந்த தலைப்புக்கு நான் கூட சொல்லும்போது பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் அருளறியார் தமையறியாருங்கிற அந்த ஒரு தலைப்பு எங்கள் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த அன்பையும் அருளையும் அன்மா தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் எங்களுக்கு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அது செலுத்தணும் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பித்தாங்க எங்களுக்காக தான் அந்த தலைப்பு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா போன வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதி வந்து ஆண்டு விழா நடந்தது அதாவது இந்த வள்ளலார் நிலையத்தில் உடுமலைப்பேட்டையில் அறுபத்தி இரண்டாவது ஆண்டு விழாவாக அது இருந்தது அறுபத்தி மூன்றாவது ஆண்டு விழாவாக அந்த இந்த வருடம் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லும்போது நம்ம நம்ம தான் வந்து அந்த ஆண்டு விழா வைக்கிறதா இருந்துச்சு அம்மா முதல்ல நம்ம உடுமலைப்பேட்டையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழனிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சில வேலை பொழு காரணமாக கூட அது அந்த ஒரு பழனியில் வச்சுட்டு பண்ணலாம் நாங்கள் சொன்னப்போ கூட அம்மா இல்லை முதல்ல நம்ம இங்கே உடுமலைப்பேட்டையில் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விழா வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழனியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விழாவை சீரும் சிறப்புமா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க வந்த சர்மார் கண்பர்கள் அத்தனை பேரும் கூப்பிட்டு ரொம்ப சிறப்பாக பாராட்டாங்க என்னென்னா வல்லடா நிலையம் இருக்கிறதே தெரியாது அது இருந்தாலும் செயல்பாடு தெரியாமல் இருந்தோம் செயல்பட்டு இருந்தாலும் எங் நாங்கள்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூசத்தண்ணிக்கு ஆனால் நீங்கள் வாரத்தில் நான்கு நாட்களும் ஏழைக்கிழமை ரொம்ப நிறைவாக பண்ணி உணவு கொடுத்து முடிக்கிறீங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணன் ஆரம்பித்த இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சன்மார்க்கத்தோட அந்த வழி வந்து எக்கார்ந்த கொண்டு தடைப்பட்டு நிற்கக்கூடாது எங்களுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா எங்கள் சொத்து வேறு எதுவுமே இல்லை எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு ஆர்வத்தை கொடுத்து சில நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கும் போதெல்லாம் அவங்க பேசுறது அவ்வளோ இதாக இருக்கும் அந்த ஆனந்த லட்சியம்மா பார்த்தா நீ யார் வராட்டி நான் பாடுவேன் நான் அதை விட மாட்டேன்னு சொல்லி இந்த வயசில் அவங்க கால்வெளியோடு வந்து அவங்க பண்ணிடுவாங்க ஜோதி எவ்வளோ வேலை இருந்தாலும் வழிபாடு நேரத்தில் முடிஞ்சளவு வந்துடுவாங்க அது வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு சொல்லுவாங்க ஐயா எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தினாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்கே இங்கே நடத்துங்க ஆனால் ஒன்றே ஒன்று எக்காரத்து கொண்டு இல்லாமல் தடைபடாமல் இருக்கணுங்கிறது தான் என் வேண்டுகோள் வேறு எதுவுமே இல்லைங்கிறத சொன்னார் இன்னும் வர காலத்தில் என்னால் எவ்வளவு என் பணி முடிச்சிட்டு எங்கே நேரம் கிடைக்குதோ நான் வந்து அதில் கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க அதேமாதிரி காலையில் எவ்வளோ பனியோ வெயிலோ மழையோ நேராக வந்து ஐயாவுக்கு என்ன ஊற்றி தீபம் போட்டுட்டுருக்கு ராதாகிருஷ்ணன் ஐயாவோட வேண்டுகோள் என்னென்னா அப்போ ஆரம்பித்தது நம்ம காலத்தில் இப்படி நிறுத்திட்டோமேனு ஒரு பெரிய ஒரு மனவர்த்தகம் இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அது ஆரம்பித்து போகிறது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுங்கிறது அவங்களோட ஆசையும் அதே மாதிரி இந்த ஆனந்த லட்சுமி அம்மா சொல்லுவாங்க இருந்தேன் என்னை அப்படியே அகவல் அகவல் பாட பாடாட்டி எனக்கு நிம்மதி இருக்காது இங்கே வந்து எனக்கு கால்வழியோடு வருவேன் அகவல் பாடும் போது கால்வழி தெரியாது முடிச்சு போகும்போது ஆட்டோவில் எனக்கு கால்வழி வரும் அந்த அளவுக்கு மறந்து பாடிட்டு இருக்கிறாங்க அவருடைய அவங்களுடைய நண்பர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க இந்த வேலையில் ஆனந்தலட்சுமி அம்மா அருள் ஜோதி ஐயா முத்தம்மா அம்மா ராமலிங்கம் தம்பி ஐயா ராதா ஐயா அவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு இன்னும் அம்மா தனலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் அடுத்து கஞ்சி ஊற்றுறதும் அந்த ஒரு வழிபாட்டு நிறைய பண்ணதுக்கப்புறம் உணவும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஆசை இங்கே இவர எல்லாரும் மனநீரோட போறங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் அதுக்கு பெருமானார் தான் அந்த சமயம் நடத்துகிறாரு நாங்கள் இல்லைங்கிறத உணர்ந்துருக்குறோம் என்ன அடிக்கடி அம்மா சொல்லும்போது சொல்லுவாங்க அம்மா இது நீங்கள் தாமா வந்து செய்கிறீங்கன்னு சொல்லலாம் சிரிச்சுட்டு எப்பயுமே அப்படி சொல்லாதீங்க எல்லாமே அவர் தான் நடத்துகிறார் நம்மலாம் காரணமே இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்போல்லாம் கொஞ்சம் நம்ம நடத்துகிறோமோன்னு ஒரு எண்ணம் மேலே வரும்போதோ ஒரு நமக்குள்ள நாம தான் செய்கிறோமோங்கிற ஒரு எண்ணம் வரும்போதோ அம்மா சொல்ற அந்த வார்த்தை நம்ம அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி தாழ்ந்து ரொம் நாமும் எல்லாரோட ஒன்று தான் போகிறோம் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சமநிலைக்கு வர்ற அவங்க பேசுகிற அந்த அந்த விஷயந்தான் காரணமாக இருந்துச்சு அதனால் அம்மாவுக்குனால ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் வளரண் நிலைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு ஒரு நேரத்தை கொடுத்து இதை பற்றி பேசி ஒரு ஒரு காணொலியை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா தன்னையரின் திம்பற விண்ணிலாவே ஒரு சொல்ல வேண்டும் விண்ணிலாவே நாத முடி மேலிருந்த விண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் விண்ணிலாவே சச்சிதா கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விட வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே தன்னயரின் தின்ப வெண்ணிலாவே ஒரு தந்திரணி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க வெண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே தீசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமயமாதாய் நிறைந்தேன் வெண்ணிலாவே போத நடு ஊடிருந்த வெண்ணிலாவே மலப்போதமர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே ஆறு மரிய வெண்ணிலாவே அருவாணர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே